ரஜினியின் லிங்கா படப்பிடிப்பு நிறுத்தப்படும் அபாயம். படக்குழு ஏரியை மாசுபடுத்துவதாக ஊர் மக்கள் புகார். எந்திரன் 2 படத்தில் ரஜினிகாந்துக்கு பதில் பாலிவுட் நடிகர் அமீர் கானை நடிக்க வைக்க சங்கர் திட்டம். இணையதளம் செய்தி. கவிஞர் வைரமுத்துவின் 60வது பிறந்தநாள் விழா ஜூலை 13 கோவாவில் நடைபெறுகிறது. விழாவில் அப்துல் கலாம் உட்பட தமிழில் முன்னணி இயக்குநர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்தியாவின் கவர்ச்சியான நடிகை தீபிகா படுகோன். ஸ்ருதி ஹாசன் 5ஆம் இடம் பிடித்தார். எஃப்என்எச் இதழின் கருத்து கணிப்பில் தகவல். நான் ஹீரோ இல்லை, நான் ஒரு நடிகன். கதை பிடித்திருந்தால் வில்லனாகவும் நடிப்பேன். விஜய் சேதுபதி அறிவிப்பு. இனி நான் நடிக்கிற வேடங்கள் வித்தியாசமாக இருக்கும். அஜித் மற்றும் ஜெயம் ரவி ஆகியோருக்கு ஜோடியாக இரு படங்களில் நடிக்கும் த்ரிஷா அறிவிப்பு. தொடர்ந்து படங்களில் கவர்ச்சியாக நடிக்க முடியாது. பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளில் நடிக்க நயன்தாரா முடிவு. என் சினிமா வாழ்வில் திருடன் போலீஸ் முக்கிய படமாக இருக்கும். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தகவல். நடிகர் ஆர்யா ஹன்சிகா நடித்துள்ள மீகாமன் படத்தின் முன்னோட்டம் இணையங்களில் இன்று வெளியானது. இசையமைப்பாளர் அனிருத்தின் முகநூல் பக்கம் 10 லட்சத்திற்கும் அதிகமான விருப்பங்களை பெற்றுள்ளது. சூர்யா தயாரிப்பில் பாண்டியராஜ் இயக்கும் படத்தில் பிந்து மாதவி நடிக்கிறார். அலெக்ஸ் பாண்டியன் படத்தை அடுத்து சுராஜ் இயக்கும் படத்தில் ஜெயம் ரவியுடன் காமெடி வேடத்தில் நடிக்கிறார் பரோட்டா சூரி. தெலுங்கில் உருவாகும் எஸ் படத்தின் பாடல் காட்சிகள் பேங்காக்கில் படமாக்க படக்குழு திட்டம். இந்தியில் உருவாகும் வாரியர் படத்திற்காக 8 கிலோ வரை என் எடையை அதிகரித்து வருகிறேன். சித்தார்த் தகவல். பாலிவுட்டில் தயாராகும் பேங்க் சோர் படத்தில் இருந்து கபில் சர்மா விலகினார். படக்குழு தகவல். சோனம் கபூரின் டோலி கி டோலி பிப்ரவரி 2015 வெளியாகும். படத்தின் தயாரிப்பாளர் தகவல். பாடுவதில் சாரதா கபூருடன் என்னை ஒப்பிடாதீர்கள். அலியா பட் அறிவிப்பு. பாலிவுட்டில் ஏக் வில்லன் வெளியாகி 7 நாளில் 75 கோடி வசூல். இது இந்தியில் முன்னதாக வெளியான ஹாலிடே படத்தை விட அதிகம் என்றும் கூறப்படுகிறது. ஹாலிவுட் நடிகர் ஜார்ஜ் க்ளூனியுடன் சில்சிலியில் நடிக்க வேண்டும். நடிகை வித்யா பாலன் விருப்பம்.